கிருஷ்ணருடைய கீதையினுடைய சாராம்சம் கர்மயோகம். அவர் பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், கர்மயோகம், நான்கு யோக முறைகளை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அதில் கீதையின் சாரம் என்னன்னு கேட்டால் கர்மயோகம் தான். என்ன சொல்ல வர்றார் கிருஷ்ணர், ஏன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னும் பொழுது கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அந்த காட்சி தெரியும். 18 நாள் யுத்தம், முதல் நாள் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அந்த யுத்தத்தின் காரணம் எல்லாருக்குமே தெரியும், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இருக்கிற அந்த போராட்டம், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கின்ற போர். இவர்களுடைய சொத்தையெல்லாம் நாட்டையெல்லாம் அபகரித்து கொண்டு சூதின் காரணமாக, சூதுல தான் போர் செஞ்சு அடையலை, சூது செய்து துரியோதனன் அடைஞ்சிட்டான். 13 ஆண்டு காலம் கழிச்சு வாங்க கொடுக்குறேன் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் துரியோதனனுக்கு அந்த நாட்டு ஆசை, பொருள் ஆசை விடலை. அதனால் என்ன பண்ணிட்டாரு, கடைசி நாள் அந்த அஞ்ஞான வாசம் செய்யும்போது கடைசி நாள் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன், இவங்க தான் அர்ஜுனன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஆக்சுவலி கிடையாது, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அஞ்ஞான வாசத்தில் அவர்களை கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் இவங்க 13 ஆண்டுகள் போகணுன்றது தான். இவன் வேணுமென்றே அந்த நாட்டில் வந்து விராட நாடுன்னு நினைக்கிறேன் அந்த நாட்டில் வந்து, ஆனால் ஆக்சுவலி கண்டுபிடிக்கல, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் தெரியுது. ஆனால் அவங்க ஒத்துக்கல, இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கோல்னா பூங்காட்டமா, பூங்காட்டம் ஆடுறது. கிருஷ்ணர் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைப்பா இல்லை இல்லை. உடனே என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து தூதுக்கு வராரு, கிருஷ்ணர் தூதுக்கு வராரு, இவங்க ஒத்துக்கிறதா தெரியல. அதுக்கப்புறம் போர் நிகழ்கிறது. போரின் பொழுது எதிரில் வந்து கௌரவ படைகள் இருக்கிறது. கௌரவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன் எல்லாம் நிற்கிறாங்க. இங்கே வந்து இந்த பக்கத்தில் வந்து அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், தருமன், கூட கிருஷ்ணர், இவங்களுக்கு ரொம்ப சின்ன படை தான். இப்போ ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனர். அர்ஜுனனை வைத்து தான் போர் வெல்லப்பட வேண்டும். அவருக்கு சாரதியாக கிருஷ்ணர் அமர்கிறார். அர்ஜுனன் ரொம்ப வீரமாக கொண்டு போய் தேரை போர்க்களத்துக்கு நடுவில் நிறுத்தி, நான் எதிரில் இருக்கிற கௌரவ படைகளை பார்க்கணும். கீதையில் ஃபஸ்ட்டில் வரும், அத்தியாயம் 1 பகவத்கீதையில் வரும். உடனே கிருஷ்ணரும் கொண்டு போய் தேரை நிறுத்துவார், வேணும் தான் நிறுத்துவார். இன்றைக்கே இந்த பிரச்சனை ஓயிட்டோம், இன்னையோடு ஓயிட்டோம். ஏன்னா இவன் திரும்ப திரும்ப 18 நாள் நம்மளை போட்டு படுத்துவான். எதில் ஒரு பாத்தியா, தாத்தா பாத்தியா, மாமா பாத்தியா, இன்னையோடு முடியணும். இது எனக்கு கொண்டு போய் வேணும்னே அந்த பிரச்சனைக்கு ஒரு இடத்துல போய் நிறுத்துவார். அப்படியே அந்த போர் தலைவர்களை எதிரில் இருக்கிற அந்த படையில் பார்ப்பார். பார்த்தா தாத்தா பீஷ்மர், அவருடைய குரு துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், ஃப்ரெண்டு அஸ்வத்தாமன், மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும். அர்ஜுனன் நிலை தடுமா இருக்கிறான், மூர்ச்சியாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அவனுக்கு கைகாலெலாம் நடுங்குது, சோர்வாயிடுது, மனசு அப்படியே பத பதைக்குது. அந்த வில்லை நழுவ விட்டுறான், தாண்டீவம் நழுவ விட்டு விடுகிறார். கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறார், இப்படி இவர்களை எல்லாம் கொன்று நான் அரசாட்சியை பிடிக்க வேண்டும், நாட்டை ஆள வேண்டும் என்ற அவசியம் இல்லை கிருஷ்ணா, இந்த போரை இதோடு நிறுத்திக்கோ. கிருஷ்ணனுக்கு பகீர்னாவது, இவனை வச்சுதான் இப்போ தர்மத்தை இவர் காப்பாற்றணும், இவன் என்ன தளர்ந்துட்டானே அப்படின்னு இப்போ இவனை உற்சாகம் ஊட்டணும். கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் ஹர்ஷவர்தனர்னு பேர். ஹர்ஷவர்தனர் என்றால் உற்சாகம் ஊட்டணும். கிருஷ்ணருடைய ஸ்லோகங்களை எடுத்து படித்தாலே போதும் நமக்கு, யாருமே மோட்டிவேஷன் கிளாஸ் வேணும், அவ்வளவு மோட்டிவேஷன் பண்ணுவார். ஏ அர்ஜுனா, நீ எழுந்துகொள், பேடித்தனம் கொள்ளாதே, ஆண்மையற்றவனை போல நடந்து கொள்ளாதே, எதிரிகளை வாட்டுபவனே, நீ எதிரிகளை வாட்டுறதுக்கு வந்தடா, நீ போய் வாடி உட்காந்துட்டு இருக்க, போர் புரி, எடுகாண்டிபத்தை இப்படின்னு அந்த குரு அந்த எல்லா ஸ்லோகமும் வரும். அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ கொல்லவில்லை என்றாலும் அந்த எதிரிகள் சாகதான் போகிறாங்க, ஒரு நாள் சாகதான் போகிறாங்க. தருமரும் கேட்குறாரு, நான் இனிமே வந்து அஸ்வமேத யாகம் செய்து விட்டேன். தர்மர் சொல்லுவாராம் கிருஷ்ணர்கிட்ட, இவ்வளோ பெரிய யாகம் செய்து இவ்வளோ பலனை பெற்ற பிறகு இனி நான் வந்து என் மனைவியை யார் அப்போ என் மனைவியை யாராவது கையை பிடித்து இழுத்தால் கூட அவர்களை கூட நான் வந்து போருக்கு அழைக்க மாட்டேன், அப்படி நல்லவனாக இருக்க போகிறேன்னு சொன்னாராம். அதுதான் நடந்தது அவருக்கு அப்புறமா. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், நான் கொல்ல மாட்டேன் இல்லையா கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், நீ கொல்ல மாட்டேன், அன்னைக்கு அவன் சாக மாட்டான், ஆனால் சாவும் நீட்டிக்கப்படும், எடுத்தவனும் கொல்ல மாட்டேன், ஆனால் அவனுக்கு நிச்சயமா. ஸோ அப்போ அதற்காக தான் இவர் வந்தார். இப்போ அர்ஜுனன் வந்து கொல்லணும். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து மாமன் மச்சான் அதெல்லாம் பார்க்காத, தர்மம் வாழ வேண்டும், எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் உன் செயல் என்ன, இப்போது நீ ஒரு போர் வீரன்,
உன் கடமை என்ன? இந்த இடத்துல நியாயம், நீதி, தேர்மம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எதிரிகளை நீ அடிக்கணும், இதுதாங்க கடமை. ஒரு போலீஸ்காரர்னா அவருக்கு என்ன கர்மம்? அவ்வளவுதான். அதுல நியாயம், நீதி, இந்த இடத்துல எந்த ஒரு பற்றுக்கோடிவன் வேண்டியவன் இவன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கடமை, என் கடமையை நான் செஞ்சேன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இவர் எனக்கு வேண்டாத ஒரு அனல பூச்சி, அது இல்லை, அதுதான். இப்ப கடமைனா என்னன்னு புரியுங்களா, ஒரு ஒரு டாக்டர் உன் கடமை என்ன? நோயாளிகளை காப்பாற்றணும். ஒரு டீச்சர் மாணவர்களை படிக்க வைக்கணும். அதுல போயிட்டு எனக்கு வேண்டப்பட்ட மாணவர்கள், வேண்டாத மாணவர்கள் இல்லை. உன் கடமை என்ன? ஒரு ஆசிரியரா உன் கடமை என்ன? உன் வக்கீலா உன் கடமை என்ன? ஒரு ஜட்ஜா உன் கடமை என்ன? இப்ப புரியுதுங்களா, எனக்கு என்ன கடமையோ? ஒரு அம்மாவா உன் கடமை என்ன? உன் அப்பாவா உன் கடமை என்ன? சோ தனி மனிதன் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கடமையை உணர்ந்து செயலாற்றுதலே கர்மயோகம். எந்த பற்றுக்கோடும் கிடையாது, எந்த ஒரு சார்பும் கிடையாது. இப்ப அதுதான் சாரம், அதுதான் அர்ஜுனனுடைய வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் கர்மயோகி. சிறந்த கர்மயோகி யாருன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனன். கடமையை செய், பலனை எதிர்பார. இதுதானே கீதையின் சாராம்சம். கடமையை செய், நீ ஏன் பலனை எதிர்பார்க்கிற? இது வரும், அது வரும், அது எதுவும் எனக்கு கொடுத்துட்டு நீ கவனம் செய்ய வேலையே. இந்த புண்ணியம், இந்த மக்கள், இந்த தர்மம் வாழ வேண்டும். அதற்காக நான் உன்னை போர் செய்ய சொல்றேன். எந்த ஒரு பற்றுக்கோடும் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு தான் போர் செய்ய சொல்றார். அதுக்கப்புறம் தான் இவர் போர் செய்யறார். இதுதான் கர்மயோகம். யோகம் என்பது ஒரு வழி, ஒரு மார்க்கம். இதன் வழியாக இறைவனை அடையலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். இறைவனை அடைவதற்கு பல மார்க்கங்கள் இருந்தாலும் மிகச்சிறந்த மார்க்கமாக இந்த கலியுகத்திற்கு ஏற்ற மார்க்கம் கர்மயோகம்ன்றார். கர்மயோகத்தின் மூலமாக இறைவனை நீ அடையலாம். ஏனென்றால் பல பேர் அதை மறந்துட்டு எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. ஸோ சிறந்த வழி கர்மயோகம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது பார்வதி தேவி என்ன பண்ணாங்களாம், சிவபெருமான்கிட்ட சொன்னாங்களாம், அங்கே பாருங்க, ஒரு தாத்தா ரொம்ப வருஷமா அந்த பனைமரத்து கீழே உட்காந்துக்கிட்டு ரொம்ப நாளாக செருப்பு தைச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து நல்ல வசதியாக வாழ்ந்தா மாதிரியோ என்னவோ நினைக்கிறேன்னா, உழைப்பாளி மனுஷன், அவருக்கு ஏதாவது நான் போய் கொடுக்க போகிறேன், வரம் கொடுக்க போகிறேன். இப்போ சிவன் சொல்கிறாரு, போகாத, மூக்கருவட்டு வருவ, நீ எதுவும் போக வேண்டாம், நான் சொல்கிறத கேள், இல்லைங்க உங்களுக்கு கருணையே இல்லை, நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், அவருக்கு என்ன வரமோ அதை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா கீழே இறங்கி வராங்க. அந்த பனைமரத்து கீழே ஒரு பெரியவர் உட்காந்துட்டு செருப்பு தச்சிட்டு இருக்காரு. உடனே பார்வதி வந்து என்ன சொன்னாங்க, பெரியவரே நான் பார்வதி தேவி வந்திருக்கிறேன், நீ வந்து போய் பார்த்த வணக்கம். அவர் பாடி செருப்பு தைக்கிறார். பார்வதி தேவி ஷாக் ஆயிடுச்சு. நம்ம வந்திருக்கோம் கடவுள், எத்தனை பேர் நம்மளை வேண்டி யாகங்களும் தவங்களும் வேள்விகளும் எவ்வளோலாம் நம்மளை வேண்டி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த பெரியவரை நோக்கி நம்ம வந்திருக்கோம், இந்த பெரியவர் என்ன எதுன்னு கண்டுக்காமல் நம்மளை பார்த்து பார்க்காம அவர் பாடி செருப்பு தைக்கிறார், பெரியவரே நான் பார்வதி தேவி வந்திருக்கிறேன். சரிம்மா, அதான் பார்த்த வணக்கம் சொல்லிட்டேனே, இல்லை உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் வர வேண்டாம் தாய், என்ன இது பார்வதி, நம்மக்கிட்ட வந்தால் நல்லா இருக்கும், லிஸ்ட்டு போட்டு வச்சுப்போம், எப்பன்னு கேளுங்கம்மா வரது. அந்த பெரியவர் இல்லை தாயே நன்றி, அவர் பாட்டு செருப்பு தைக்கிறார். இந்த பார்வதி இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, விடக்கூடாது இவரை, எப்படியாவது நம்மளை வரம் கேட்க வைக்கணும், மேலே வேற இவங்க சொல்லி அனுப்பிச்சு மூக்கு இருந்து போய் தான் நீ வரப்போற அப்படின்னு. அதுக்காகவே இந்த அம்மா கெஞ்சுறாங்க, இப்போ நீங்க சொல்லியே ஆகணும், கேளுங்க ஏதாவது. இவர் வேணான்றாரு, ரெண்டு மூணு முறை நாலு முறை நடந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு, இந்த அம்மா விடுறதா இல்லை, இல்லை ஏதாவது நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்படியா, சரி இந்த ஊசியில நூல் கொத்து கொடு. ஊசியில நூல் கொத்து கொடுக்குவா? அதுதான் ஏற்கனவே நிறைய நூலை கோத்துட்டு பெருசா இருக்கு தச்சிட்டு இருங்க. அதுதான் நானும் சொல்றேன், ஏற்கனவே என் வேலையை நான் ஒழுங்கா செஞ்சுன்னு இருக்கேன், நீ இதில் எனக்கு புதுசாக என்ன வரம் கொடுக்க வேண்டியிருக்கு? என்ன சொல்ல வருகிறார் இந்த கதையின் மூலம், அவரவர் கடமையை அவரவர்கள் ஒழுங்காக செய்தால் இறைவனத்திலேருந்து நீ என்ன வரம் கேட்க வேண்டியிருக்க? புரியுதுங்களா? இதைத்தான் புத்தர்கிட்ட கேட்டாங்க. புத்தர்கிட்ட போய் கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்கா இல்லையான்னு போது அவர் சொல்லுவார், கடவுள் இருக்கா இல்லையான்னு உனக்கு பிரச்சனையே, உன் வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கோ, நல்ல எண்ணம் வச்சுக்கோ, நல்ல மனசு வச்சுக்கோ, நல்ல சிந்தனை வச்சுக்கோ, நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ, நல்ல செயல்களை செய், நல்ல பழக்கம் வச்சுக்கோ, நல்ல வழக்கம் வச்சுக்கோ, நல்ல ஒழுக்கம் வை, நல்லவர்களோட நட்பு வை, நல்ல வேலைகளை செஞ்சுட்டு போயா. இதுதான் புத்தர். கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்கா இல்லையா, கடவுள் இருக்கா இல்லையா, நீ ஏன் இதை போட்டு குழப்பிட்டு இருக்க?
கடவுள் இருந்தால் எப்படி இருப்பார், அன்பும் கருணியமாக இருப்பார். புத்தர் கேட்ட கேள்வி, கடவுள் கடவுள் என்று சொல்கிறாயே. ஒரு முறை புத்தர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அவரால் உச்சம் தாங்க முடியல. இந்த சண்டை போட்டுக்கிறீங்களே, கடவுளை யாராவது நிறம் தெரியுமா? தெரியாது. அவர் வடிவம் தெரியுமா? தெரியாது. அவர் பேர் தெரியுமா? அது தெரியாது. அவர் ஊர் தெரியுமா? தெரியாது. தெரியாமல் ஏண்டா அதை போட்டு சண்டை போட்டுக்கிறீங்க? ஆனால் சண்டை போட்டுறவங்க எல்லார்ட்டையும் உனக்கு கேட்குறேன், அவர்கிட்ட இருக்கிற தன்மை என்னன்னு தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க அன்பு கருணை. அப்படி இருந்துட்டு போ, இதுதான் புத்தர். அன்பு கருணையா இருந்து போய் ஏன் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு சண்டை போட்டுக்கிறீங்க? அவருடைய தன்மை என்னன்னு ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லா மதங்களும் ஒட்டு மொத்தமாக ஒன்றை மட்டும் போதிக்கிறது, இறைவன் அன்பும் கருணையும் ஆனவன். அன்பும் கருணையுமா இருந்து விட்டு போ. அப்படி இருந்து விட்டு போறவனை இறைவனே தேடி வர்றாரு. உன்னுடைய கடமை என்ன, மனித தர்மம் என்ன, அதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்களேன். அப்ப அந்த தாத்தா, அவருக்கு என்ன தெரியும், செருப்பு தேக்க தெரியும். நீங்க இந்த தொழில் செய்றீங்களா அந்த தொழில் செய்றீங்களா இல்ல, எந்த தொழில் செய்தாலும் ஒழுங்கா செய்யுங்க. அதனால்தான் செய்யும் தொழிலே தெய்வம். நான் அதுக்குள்ள பாருங்க, பெண்கள் இல்லற தர்மத்தை ஒழுங்கா பின்பற்றினாலே போதும். ஒரு குரல் இருக்கு, இந்த குரல் வந்து நீங்க வந்து இல்லறம்ன்றதை நானே நிறைய நாள் தெரியாம இருந்தது. இல்லறத்துல வர அதிக குரல் இது, கடைசி குரல், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு குரல் இருக்கு, இது எந்த அதிகாரம் தெரியுங்களா, இல்லறம் கடைசி குரல், 10வது குரல். எவன் ஒருவன் வையத்துக்குள்ள ஒரு இல்லற வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அந்த தர்மம் உணர்ந்து வாழ்கிறானோ அவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது துறவிகளுக்கு கூட கொடுக்கல வள்ளுவர், இல்லறம் என்கிற அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார். நீ இல்லற தர்மத்தை எவன் ஒருவன் அழகாக புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்கிறான், ரசிச்சு வாழணும். ஒரு அப்பானா பிள்ளைக்கு எப்படி அப்பா வாழும், பர்ஃபெக்ட் அப்பா. மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல், பர்ஃபெக்ட் அப்பா. அப்படின்னா ஒரு பையனை எப்படி வளர்க்கணும், எந்த இடத்தில் போனாலும் அவன் பையன் மிகப்பெரிய அளவில் சுடர் விட்டு பிரகாசிக்கிற அளவுக்கு அவனுக்கு எல்லா திறமையிலும் கொடுத்து வளர்க்கணும். எந்த சபைக்கு போனாலும் மாபெரும் சபை நினைவில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அப்படி பிள்ளைய வளர்க்கணுன்றார். அப்படி பையன் அப்படின்னா அந்த அப்பா அப்படி இருக்கணும், ஒரு அம்மானா இப்படி இருக்கணும், ஒரு பையன் எப்படி இருக்கணும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளும் சொல். இந்த மகனை பெறுவதற்கு இந்த தகப்பன் என்ன புண்ணியம் செய்தானோ அப்படின்ற அளவுக்கு பையன் நடந்துக்கணும். எது தருதல பெற்றதுன்னு தெரியல, எப்படி இருக்கு பாரு. இவர் இப்படி இருந்தாருனா இவங்க அப்பா எப்படி இருப்பாரு பாரு, தெரிஞ்சிச்சா. இந்த அம்மா எப்படி, அப்படி நான் சொன்னேனா இல்லையா, உடனே அடுத்த அம்பு அவங்க மேலதான் பாயும். அருத்தந்தகிட்ட போய் யாராவது என் பையன் வாழு வாழு பொண்ணு வாழுன்னு சொன்னா சொல்லுவாங்க, நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியுது அப்படின்னு. ஸோ உங்களுடைய ஜெராக்ஸ் தானே அது, நீங்க அப்படி இருந்திருப்பீங்க, அம்மா அப்பா பேச்சா கேட்காம இருந்திருப்பீங்க, வாழா இருந்திருப்பீங்க, சேட்டை பண்ணிருப்பீங்க, சுட்டித்தனமா இருந்திருப்பீங்க. அதைத்தான் உங்க பசங்க இப்படி காட்டுது உங்களுக்கு, விதை ஒண்ணு போட்டு சொர ஒண்ணாமலைக்கும் அப்படின்னு வரும். ஸோ அவரவருடைய ஒரு ஒரு பேரண்ட்ஸை கொண்டு போய் யாராவது ஆசிரமத்தில் விடுவாங்களா, கடமை இருக்கு. அதாவது கொங்கணர்னு ஒரு முனிவர் இருந்தார், ஒரு சித்தர். அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அவருடைய சமாதி தான் கொங்கணர் அந்த திருப்பதி கோயிலில் இருக்கு. அதனால தான் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல், பழனியில் போகர் இருக்கார், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது போல அந்த கொங்கணர் வந்து திருப்பதியில் இருக்கிற அந்த கொங்கணர் வந்து ஒரு காட்டில் தவம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப டீப் மெடிடேஷனில் போயிட்டார், அப்படியே டீப்பாக போறாரு. மேலே ஒரு கொக்கு பறகுது, அவர் மேலே எச்சிலை அந்த கழிவை போட்டு போய் கழி வச்சில கோவம் வந்துருச்சு. இவ்வளோ டீப்பாக நான் போயிட்டு இருக்கேன், நீ மேலே போகும்போது என் மேலே கழிவை போட்டியா அப்படின்னு சொல்லாரு. பார்த்தாரு பாருங்க, கொக்கு எரிஞ்சு போச்சுங்க, பயங்கரமாயிடுச்சு அவருக்கு கர்வம். ஆ, இனி யாரா நம்மளை எதிர்த்து அப்படி பார்த்தாலே போதும் போல இருக்கேன் அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாரு, நாட்டுக்குள்ள வர பசிக்குது அவருக்கு, ஒரு நாட்டில் ஒரு ஊருக்குள்ளே வர்றாரு. ஊருக்குள்ளே வந்து ஒரு வீடு வெளியில் வந்துட்டு அம்மா பிச்சாந்தேகின்னாரு, உள்ளேருந்து குரல் வந்து சிறிது நேரம் பொறுப்பா வந்துருச்சு. நம்ம எவ்வளோ பெரிய ஆள், உள்ளேருந்து ஒரு பெண்மணியினுடைய குரல் கேட்கறது சிறிது நேரம் பொறுப்பா. மீண்டும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்தார், 5 நிமிஷம் கழிச்சு அம்மா பிச்சாந்தேகின்னு குரல் கொஞ்சம் ரைஸ் ஆகும் தெரியுங்களா, அந்த ரைஸ் ஆகுது. அந்த அம்மா சொல்கிறாங்க, பொறு என்று ஏற்கனவே சொன்னேனே, கொஞ்சம் நேரம் பொறுங்கள் அப்படின்னாங்க. ரொம்ப கோபம் வருது, கொக்கு மாதிரி எரிச்சு நம்பகிட்டேவா. 3வது முறை அம்மா பிச்சாந்தேகின்னு
இந்த அம்மா வந்தாங்க, நல்ல உணவு காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து அவருக்கு போட்ட வராங்க. அவர் பார்க்குறாரு பார்க்குறாரு ஒன்றும் அவளை அந்த அம்மா திரும்ப பார்க்குறாரு ஒன்றுமே அவளை. உடனே கேட்டாங்க, என்ன கொங்கனவா கொக்கென்று நினைத்தாயோ என்னை? உனக்கு எப்படி தெரியும்? காட்டில் இல்லை நடந்தது, காட்டில் நடந்த விஷயம் வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண இல்லறத்தில் இருக்கிற ஒரு குடும்ப பெண்மணிக்கு எப்படி தெரியும்? தெரியும். என்ன அப்போ தவம் பண்ணுறீங்க? நான் என்ன தவம் பண்ணி காட்டில் போய் வெறும் பாலும் தண்ணியுமா என்னென்னமோ விரத கடும் விரதம் இருந்து நான் பெற்றதை நீ எப்படி நீ உணர்ந்தாய்? நீ கூப்பிடும்போது என்னுடைய அம்மா அப்பாவுக்கு, என் மாமியார் மாமனாருக்கு, என் கணவனுக்கு நான் சேவை செஞ்சுட்டு இருந்தேன், அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன், சமையல் செய்துட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு வேணும், என்னுடைய கடமை என்ன முதல் கடமை? என் இல்லறத்தில் நான் இந்த கடமையை ஆற்றணும், அது என் கடமையாக இருக்கிறது. அதை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இறைவனே அழைத்தால் கூட எனக்கு அவங்க ரெண்டாம் பட்சம் தான். அது நீ அந்த எனக்கு என்ன செய்ய தான் போகிறேன், பட் என்னுடைய இல்லற கடமைகளை நான் ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். கருணை அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ அவர் சொல்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட நீ என்ன கற்றுக்கிட்டம்மா, நான் உன்னை குருவாக ஏற்றுக்கிறேன், எனக்கு சொல்லி கொடுத்தாயேன்னு அந்த அம்மாக்கிட்ட அவர் புரிஞ்சதுங்களா? பெண்மணிக்கு ஏன் அதை சொல்லலைன்னா அவளுடைய கடமை அது என்று அவள் உணரும் போது சொல்ல தேவையில்லை. இப்போ ஒரு குழந்தை நல்லா கரெக்டாக நடந்துக்குன்னா அது ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. யார் தப்பு பண்ணுறாங்க, ஏன் பெண்ணாசை பெண்ணாசைன்னா ஆண்கள் தானே அப்படி மோகம் கொண்டு அந்த காலத்தில் அலைந்திருக்க வேண்டும். அதனால் ஆணாசை என்பதை குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம். இப்போ காலகட்டத்துக்கு அருத்தந்தை வந்தார், அது என்ன பெண்ணாசை ஆணாசை ரெண்டும் வந்து இவர்களுக்கு, பெண்ணுக்கு என்றால் ஆணாசை, ஆணுக்கு என்றால் பெண்ணாசைன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க, என்ன என்ன நீ குருவை ஏற்றுக்கிற, இங்கேருந்து இந்த தெரு முனையில் போயிரு, அங்கே ஒரு கறிக்கடை இருக்கும், அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட போய் நீ கேளு. கறிக்கடைக்காரர்கிட்ட போய் நான் ஞானம் கேட்கவா அப்படின்னும் போது அந்த கறிக்கடைக்காரர்கிட்ட இவர் போகதாகும். அவர் என்ன பண்ணார், கசாப்பு அப்படியே வெட்டுறாரு. இவர்கிட்ட நான் என்ன ஞானம் கற்றுக்க முடியும்? அவர் வெட்டுறாரு 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 வெட்டார், கொஞ்ச நேரம் பொறுங்கப்பான்ட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போயிட்டு அவர் உள்ளே போனார், வெளியே வரலை. இவர் என்ன தான் பண்ணுறாரு, ஜன்னல் வழியாக போய் பார்க்குறாரு. அவங்க அம்மாவுக்கு சேவை செய்கிறாரு, அப்பாவுக்கு சேவை செய்கிறாரு, வீட்டில் மனைவிக்கு உதவி செய்கிறாரு, குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறாரு, அங்கே நாடி வரவர்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவியை செய்கிறாரு. செஞ்சுட்டு வந்தார், என்ன வேணும் எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஒரு மனிதனாக நீ இருந்து என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டுமோ அதை சரியாக ஆற்றும் பொழுது இதுவே மிக சிறந்த யோகம். அதை விட்டு நான் போய் காட்டில் உட்காரன், அங்கே உட்காரன், இங்கே உட்காரன்னும் பொழுது உங்களை, அதனால தான் எல்லாரும் இல்லறத்தாருக்கு பின்பு தான் செல்ல வேண்டும். முயல்வாருள் எல்லாம் தலை, இல்வாழ்வான் என்பான் இயல் எல்லா முயல்வார்களை எல்லாரை விட அவன்தான் தலை சிறந்தவன் என்கிறான் வள்ளுவ பிறந்தகன். இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை என்பது, எல்லோருக்கும் அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடியவன் இல்வாழ்வன். அவன் தான் அவன் கஷ்டங்க இல்வாழ்வன் காப்பாடுற துறவை எல்லாத்தையும் திறந்து அவன் பாட்டு. இந்த இல்வாழ்வன் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, புள்ள என்ன சொல்லும், அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து அது போய் வாழுங்க வாழுதா, அதுக்கு புள்ள பெருதா, புள்ள பெருத்து வந்தா அதை பார்க்கணும், கடைசி வரைக்கும் விடாதுங்க இந்த இல்வாழ்வனுக்கு. அவன் கடமையை ஆட்டுறது பாருங்க, ரேஷன் கடைப்பான். ஒரு படத்துல ஏதோ சொல்லுவார், ஒரு ரொம்ப பிடிக்கும் அந்த இல்வாழ்வன், நீங்கள் ஃபேமிலி மேனா அப்படின்னு வர ஹீரோ, ஆமாம், கையெடுத்து கும்பிட்றங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை சொல்லி நினச்சி பாருங்க. அவன் அவ்வளவு பிரச்சனைனால ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, நாராயணன் மேலே யார் அதிக பக்தின்னு சொல்லும்போது நாரதர் சொல்வார், நான் தான் உன் மேலே அதிக பக்தி, ஏன்னா ஒரு நாளைக்கு நான் தான் உன்னை அதிக முறை கூப்பிட்றேன்னும் போது நாராயணன் சொல்வார், என்னோட நெஜ பக்தன் அவன் தான் சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தனை காமிப்பார். நாராயணனுக்கு நாரதருக்கு கோபம் வந்துடும், எப்படி அவன் தான் உன் பக்தன் வா அப்படின்ட்டு காலையில் எழுந்துக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், நாராயணா அப்படின்வார். அதுக்கப்புறம் அவர் பாட்டு அந்த விவசாய நிலத்தில் போய் உழைப்பார். வீட்டுக்கு வந்தால் மனைவி மாமியாருக்கு சண்டை, பிள்ளைங்க பிச்சு எடுக்கும், தம்பி பொண்டாட்டி சண்டை, ஆயிரம் கடங்காரங்க வந்து தொல்லை, அப்படியே பிச்சுக்கிட்டு அவருடைய அந்த லைஃப்பை ஒரு நாள் லைஃப்பை காட்டுவாங்க, நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவ்வளவு சண்டை சச்சருக்கு மத்தியில் இரவு சாப்பிடாம கூட அப்படியே அந்த படுத்தோகமாக இப்படி குடும்பத்தில் சண்டையேன்னு சொல்லிட்டு நாராயணா அப்படின்வார். இவன் தான் என் பக்தன். அப்போ நாரதர் கேட்பார், என்னது காலைல ஒரு முறை நாராயணானா, சாயந்தரம் நைட்டு படுக்கும் போது ஒரு முறை நாராயணானா, இவன் சிறந்த பக்தனா? அப்போ நான், ஆமாம், நான் உன்னை எத்தனை முறை கூப்பிடுறேன், அப்படியா சரி வான்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் ஆற போடுவார், மரக்க வடிக்க வச்சிருவார். நாரதா உனக்கு ஒரு போட்டி வச்சுருக்கேன். என்ன போட்டி? கை நிறைய நல்ல ஒரு கிண்ணம் கொடுத்து அந்த கிண்ணம் நிறைய நல்ல ஒரு எண்ணெயை ஊற்றி இந்த எண்ணெய் துளி கூட சிந்தாமல் நீ இந்த உலகத்தை சுற்றி வரணும். இவ்வளோ தானே ஈஸியாக முடிச்சுடுவேன். உடனே அந்த எண்ணெய் கிண்ணை இதை வச்சு துளி கூட சுத்தக்கூடாது, துளி கூட சிந்தக்கூடாது சிந்தக்கூடாதுன்னு சொல்லி
அவர் அந்த உலகத்தை சுற்றி வந்து முடிச்சுட்டு பார்த்தியா போட்டியில் வென்று விட்டு இப்போ கேட்பார் நாராயணன் கேட்பார், சரி நாரதா போட்டியில் வென்று விட்டாய், சரி இந்த சுற்றி வரும்போது எத்தனை முறை என்னை பேர் சொல்லி கூப்பிட்ட நீ? நான் எங்கே கூப்பிட்றது? என்ன சிந்தக்கூடாதுன்றது தான் என் கவனம் இருந்ததே தவிர நான் எங்கே உன் பேரை கூப்பிட்றது? புரிஞ்சுதா? சாதாரண ஒரு டாஸ்க்கு தான் கொடுத்தோம் உனக்கு, என்னை சிந்தக்கூடாதுன்ற ஒரே ஒரு டாஸ்க்லேயே நீ என்னை மறந்துட்டே. அந்த பக்தனுக்கு நான் எவ்வளவு துன்பம் கொடுத்தேன், அதில் கூட அவன் ரெண்டு முறை என்னை நினைச்சான். அவன் தான் சிறந்த பக்தன். அவன் கடமைகள் அவ்வளவு அழக ஆழமா அவன் செய்யும் போது கூட என்ன நினைச்சான் பத்தியா? அவ்வளவு ஒரு அழகா என்னை அடைஞ்சிட்டார். அவ்வளவுதான் இதை சொல்ல வரேன். இது மிகச்சிறந்த யோகம். அவரவர் கடமைகள் அவங்கவுங்க செய்யணும். இங்க ஒண்ணு வேண்டாங்க, பண்டேரிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, இந்த சாய்பாபா கோயிலுக்கு போறவங்களாம் அங்க போவாங்க. அதனுடைய வரலாறு என்ன தெரியுங்களா? புண்டரீகன்னு ஒருத்தன், அவனுக்கு திருமணம் ஆயிடுது. அம்மா அப்பா அப்படி வளர்க்குறாங்க, ஒரே பையன். திருமணம் ஆனவன்னு அவன் மனைவியே உலகம்னுட்டு அம்மா அப்பாவை மறந்துடுறான். வயதான அம்மா அப்பா அவங்க அந்த பையனை தான் நம்பியிருக்காங்க. அவன் அதை பற்றிலாம் கவலையே படலை. பெரிய கதை, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் அவங்கள ஏமாத்திட்டு கூட்டு போகிறேன், கங்கைக்கு கூட்டு போகிறேன், காசியில் குளிக்க கூட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு அவனை விட்டுட்டு, அவங்கள விட்டுட்டு இவன் வந்து கங்கைக்கு குளிக்கிறதுக்காக பாவங்களை தொலைக்கிறதுக்காக இவன் போவான் பேரண்ட்ஸை விட்டுட்டு. அதாவது சில பேர் தான் கூட்டு போக மாட்டாங்களே, எவ்வளோ வெளியே சமாளப்பட்டு விட்டு போயிடுவாங்க இல்லையா? ஒரு கால அவங்க எங்கே வேணாலும் இவங்கள கூட்டு போனாங்க, ஒரு காலத்தோட இவங்க கால் கட் ஆகிடுது, அப்படிதானே ஆகிடுது. ஸோ அவங்கள விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. போன பிறகு இவன் என்ன பண்ணுறான், வழியில் அப்போல்லாம் வந்து ட்ரெயினோ பஸ்ஸோ காரோ எதுவும் கிடையாது இல்லையா, நடைபாதையாக போகணும், வசதி இருக்கிறவங்க வண்டி மாடு கட்டிட்டு போவாங்க. இவன் நடைபாதையாக போகிறான், வழியில் ஒரு இடத்துல போய் ரொம்ப நாள் தங்குவாங்க, அங்கங்கே வந்து தங்குவாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இவங்க தங்குறாங்க, கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு விடுதியில் தங்குறாங்க. எதிரில் வந்து ஒரு குரு, ஒரு பெரியவர் தங்கியிருக்காரு அப்படின்னு இவன் நினைக்கிறான். அவர் பெரியவர் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு இவன் ஒரு வாரம் தங்கியிருக்கும் பொழுது இரவு வேலைகளில் மூன்று பெண்மணிகள் ரொம்ப தலைவிரி கோலமாக அழுக்கா முழுவதும் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு கோரமாக மூன்று பெண்கள் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக அந்த வீட்டிலேருந்து போகிறாங்க, மிக அழகான பெண்மணிகள், தேவதைகளாக போகிறாங்க. இதை தொடர்ந்து இவன் பார்க்குறான், யார் இந்த பெண்மணிகள் போகும்போது இவ்வளோ கோரமாக போகிறாங்க, வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வர்றாங்களே. ஒரு நாள் பார்க்குறோம் அந்த பெண்மணிகள் அவங்க அந்த வீட்டில் வந்து பெருக்கி ஒருத்தர் தின்ன பெருகிறாங்க, ஒருத்தர் சாணி மெழுகிறாங்க, ஒருத்தர் கோலம் போடுறாங்க, இப்படியெல்லாம் அந்த வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அதை பார்க்குறான், என்ன நடக்குதுன்னும் போது ஒரு நாள் அவங்கள பிடிக்கிறான், என்ன நீங்கள் வந்து நான் பார்க்கப்பா உங்கள் கண்ணுக்கு தெரியுறமா? நாங்கள் ஆமாம் தெரியுறீங்க, நீங்கள் யார்? நாங்கள் தான் கங்கா யமுனா சரஸ்வதி. உங்கள் கண்ணுக்கு நாங்கள் தெரியும், யார் கண்ணுக்கு நாங்கள் தெரிய மாட்டோம், உங்கள் கண்ணுக்கு நாங்கள் எப்படி தெரியுறோம்? இந்த மாதிரி நாங்கள் வந்து மூன்று நதிகள், இந்த மக்கள் எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு எங்கள் மேலே வந்து குளிச்சுட்டு எல்லாத்தையும் எங்களை கழுவிட்டு போயிடுங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து அந்த பாவங்களினால நாங்கள் இப்படி ஆயிடுறோம், எங்கள் பாவங்களை எங்கே கழுவுறதுன்னு ஈஸ்வரன்கிட்ட போய் கேட்டோம். அவங்க சொன்னார், இந்த வீட்டில் இருக்கிற இவருடைய வீடுகளில் போய் நீங்கள் சுத்தம், அவருக்கே தெரியாது, அவருடைய இடத்த போய் நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு வாங்க, செஞ்சிங்கன்னா உடனடியாக உங்கள் பாவங்கள் தொலைக்கப்படும்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்படி தாங்க எங்களை சுத்தம் பண்ணிட்டு போகிறோம். அப்படியா? ஆமாம். இவங்க போயிட்டாங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, இவங்களே பாவத்தையே கழுவுறாருன்னா அப்போ இவர் யாராக இருக்கணும்? அப்படி இவர் மறைஞ்சிருந்து இவர் யாராக இருக்கணும்ன்ட்டு இவர் பார்க்குறாரு. யார் இந்த புண்டரீகன்? ஒன்றும் இல்லை. அவர் என்ன யோகம் பண்ணுறாரு, என்ன தவம் பண்ணுறாரு, கண்டுபிடிச்சா அதையே நம்மளும் பண்ணணும். ஒன்றும் இல்லை. அவங்க அம்மா அப்பாவுக்கு அவர் சேவை செய்கிறார். ரெண்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் அமுக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது, அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது, இதான் இவன் பார்க்குறான். இவ்வளவுதானா? நேராக போய் கேட்குறான், ஐயா நீங்கள் என்ன யோகம் பண்ணீங்க, என்ன தவம் பண்ணி? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா, என் தாய் தந்தையே எனக்கு உள்ள தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அருமையான பாட்டு. தன்னலமற்றது தாயின் உள்ளம், தாய்மையை போன்றது கடவுளின் உள்ளம். அப்ப அந்த அளவிற்கு தாய்மையை உணர்ந்த அதுதான் பரசுராமர். அப்பா சொன்னாரு, போய் வெட்டினாரு, அதுதான் ராமர். எல்லாம் அதுதான் சொல்ல வராங்க பாருங்க. உன் கடமை என்ன? சீதாதேவியும் ஏன் ராமர் பிரிஞ்சாரு? நீ அரசனுக்குரிய கடமையோடு நீ நடந்துக்கணும், அவ்வளோதான். நீ இப்போ காட்டுக்கெல்லாம் போக முடியாது, நீ அரசன் என்ன, நீ என்ன கடமையை அதை செய். இதைத்தான் சொல்லவைதான் கர்மயோகம்.
அவரவருக்கென்று அவரவர்களுடைய கடமையை ஒழுங்காக, அதற்கு பிறகு அவன் அதை உணர்ந்து அந்த தாய் தந்தரை, அந்த புன்னரிகன் முடிக்கிறான். அப்போ அந்த தாய் தந்தரை கொண்டு வந்து அவன் பாதுகாக்கிறான், அப்படி சேவை செய்கிறான். திருந்து தாய் தந்தையரே உலகமாக அந்த அன்னையை பூ, இல்லை ஒரு பாட்டு வரும் அரிதாசன் ஏதோ ஒரு படத்தில் அந்த பாடல் வரும், அந்த பண்ட பாண்டுரங்கன்ற அந்த படத்தில் அந்த பாட்டிலே வரும், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவர் அந்த கால்களை அமைக்கி விடுவார், இறைவன் வந்துடுவார். யார், நாராயணன் வரார், வந்து குரல் கொடுப்பார், புண்டரீகா அப்படின்னு குரல் கொடுப்பார். கொஞ்ச நேரம் பொறு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சேவை செய்துன்னு இருக்கேன், அவங்க கால்களை நான் அழுத்தி விட்டு கொண்டு இருக்கிறேன். நீ எவ்வளோ நேரம் அழுத்துவ, நான் எவ்வளோ நேரம் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறது, இங்கே பாரு ஒரே சேராக இருக்குன்னு சொல்லுவாராம். அப்போ என்ன பண்ணுவார், ஒரு செங்கலை தூக்கி போட்டு அது மேலே நில்லு, நீங்கள் பண்டேரிபுரம் போயிருக்கீங்களா, இப்படி வச்சுட்டு நிற்பார் நாராயணன், இப்படி வச்சுட்டு நிற்பார். அப்படியே அவர் நின்றுட்டார், செங்கல் வராய், அவர் போட்ட அந்த செங்கல் மேலே அப்படியே நின்றுட்டார். பாருங்கள், நம்ம கடமையை செய்யும் பொழுது இறைவன் நம்மை தேடி வருகிறான்றது அந்த கதை சொல்ல. கர்மயோகம் என்றால் என்ன அப்படின்னா, அவரவர் கடமைகளை அவரவர்கள் ஒழுங்காக செய்யும் பொழுது இறைவன் நம்மை தேடி வருவான். தனி மனித அறம், அந்த கடமை அறத்தை மறக்கும் பொழுது நீ என்ன செஞ்சாலும் ஒன்றுமே அதுக்கு வந்து அதுக்கு பயன் இல்லை என்று கூறி இந்த அளவில் ஒரு பாடலை பாடி நம்ம நிறைவு செய்யணும். அருட்தந்தை கர்மயோகம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார், இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவையான சமயம் என்ன, எல்லாரும் இந்த சமயத்தை எடுத்துக்கணும். புதுசாக ஒரு சமயம் தரன்றார், என்ன சமயம், கர்மயோகம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இந்த சமயம், அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க ஒழுங்காக செய்யணும். நல்லா இருக்குமா, நீதித்துறை வேணுமா, சட்டத்துறை வேணுமா, காவல்துறை வேணுமா, எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒழுங்காக இருக்காங்கப்பா, யாருங்க நம்மளை பாதுகாக்க. அந்த பையன், அவன் ஸ்டூடெண்ட், அவன் எக்ஸாம் எழுதுகிறான் ஒழுங்காக, காப்பி அடிக்க மாட்டேன்ட்டு, டீச்சர் அங்கே வந்து வேணுமா, இன்விஜிலேஷன் வேணுமா, தேவை இல்லையே. எதுக்கு நமக்கு ஒரு தனி மனிதன் ஒவ்வொருவரும் ஒழுக்கமாக இருந்தால் என்னங்க, எவ்வளோ நல்ல நாடு நல்லா இருக்கும் பாருங்க. தனி மனித ஒழுக்கம் தாங்க இன்றைக்கி தேவை, செல்ஃப் டிசிப்ளின். ஒவ்வொருத்தரும் வீட்டில் அந்தந்த குழந்தை அந்தந்த அவங்க அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செய்யும் பொழுது இன்னைக்கு இன்னைக்கு என்ன தேவை ஒவ்வொரு சமயத்துலையும்னா, நீ ஒழுங்காக உன் வேலையை செய். அவரவர்கள் அவரவருடைய கடமையை உணர்ந்து செய்யும் பொழுது எந்த நீதி நூலும் தேவையில்லை. அவனுக்கு எந்த நீதியை நீங்கள் சொல்லணும்னு அவசியம், அவங்கவுங்களுக்கு மனிதன் என்று ஒரு அறம் இருக்கிறது, அந்த தர்மத்தை அவரவர்கள் பின்பற்றினால் போதும். மனிதன் என்றால் அன்பும் கருணை, அவன் இதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அருத்தந்தை கர்மயோகம். மனிதனுக்கே உரியதை கர்ம, இறைவா நற் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன்றார். இறைவா, நற்கர்மயோகம்தான் இந்த உலகத்திற்கு தேவையான சமயம் என்ற எண்ணம் அதை எண்ணுள்ளத்தை எழுப்பிவிட்டேன். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நான் அதை தான் சொல்ல போகிறேன். அப்பா, உன் செயல்களை எல்லாம் ஒழுங்காக செய்ப்பா, தனியாக கடவுள் ஒன்று இல்லைப்பா. எவன் ஒருவன் தன்னுடைய செயல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறானோ அவன் தனியாக சிவ பூஜை என்று ஒன்று செய்ய தேவையில்லை, அவன் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சிவ பூஜை. உண்மையாமா, மற்றவருக்கு நலம் அளிக்கும் வகையில் நீ ஒவ்வொரு செயலையும் செய்தால் உன் செயல்தானப்பா சிவ பூஜை, உன் செயல்தானப்பா கடவுள் பூஜை, நீதானப்பா செய்கிறாய் உண்மையான கடவுள் வழிபாடு, அதுதானப்பா உயிர் வழிபாடு என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு நீ புரிய வச்சிட்டிய இறைவா. இவ்வளோ அழகா சொல்றாரு பாரு, எனக்கு நீ புரிய வச்சிட்டிய இறைவா. நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை என் உள்ளத்தை எழுப்பி விட்டாய் அறிவேன், எனக்கு எழுப்பி விட்டுட்டு. உறைவாய், என் உள்ளத்தை நீ அறிவாய், உனக்கு என்னை தந்தேன் ஒரு சிறிய தொண்டனாக என்னை இந்த உலகு காக்க. இனி எனக்கு கர்மயோகம்னு புரிய வச்சுட்ட, கர்மயோகத்தின் மூலமாக தான் இறைவனை அடைய முடியும் என்பதை எனக்கு புரிய வச்சுட்ட, அதுதான் இந்த உலக மக்களுக்கு தேவையான சமயம், அதுதான் கொள்கை என்பதை எனக்கு நீ புரிய வச்சுட்ட, அதனால இந்த உலக மக்களின் நன்மைக்காக என்னை ஒரு சிறிய தொண்டனாக ஆக்கிட்டேன். இந்த உலக மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும். முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க இறைவா, அதனால எல்லா தலைவர்களையும் அறிஞர்களையும் இணைச்சு முழு அளவில் உன்னுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வது தான் உண்மையான அறம் தர்மம், அதுதான் சமய வழிபாடு என்பதை நான் டிக்ளேர் பண்ணி அவங்க எல்லாரும் ஏற்றுக்கணும். எத்தனை சாமி, எத்தனை தெய்வம், எத்தனை கோயில், எத்தனை வழிபாடு போனாலும் உன் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளாமல் இருந்தால் அது என்னடா வழிபாடு, கரெக்டு தானேம்மா? அந்த எண்ணத்தை நான் கொடுக்குறேன், உண்மையான இறை வழிபாடு என்பது உன் செயல் ஒழுங்குதான். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, உன்னுடைய செயல்கள் ஒழுங்குதான்.
ஆயிரம் பாவம் பண்ணிட்டு போய் அங்கே நிற்காத, இறைவன் ஏமாளி அல்ல என்ற உண்மையை அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய செயல்களை மற்றவருக்கு நலவழிக்கும் வகையில் ஒழுக்கமாக செய்ய வேண்டும் என்பதுதான் சமயம் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் அதை புகுத்தணும். முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வார். அடுத்தவர் மறைவாக மாந்தருளே அறிவாக உழனி ஒன்றர் பாருங்க, மறைவாக உன இறைவானா வெளியில இல்லை, எங்க இருக்கார் இறைவன், மறைவாக மாந்தருளே அறிவாக உழனி மண் உலகில் மக்களிடை பரவ விட வேண்டும். இந்த கொள்கை இந்த சமயம் இந்த மண் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குள்ளேயும் பரவணும் ஐயா. இப்போதான் இன்னைக்கு நாட்டு பிரச்சனைக்கு தீர்வு இப்படி பரவலை அப்படின்னா இன்னும் இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டு தான் போகும். தனி மனிதன் சீரழிவான், குடும்பம் சீரழியும், சமுதாயம் சீரழியும், நாட்டில் நிம்மதியும் அமைதியும் கொண்டு வரவே முடியாது இறைவா. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்குள்ள அறத்தை அவன் புரிந்து கடமையை செய், பலனை எதிர்பாரு என்ற ஒரு பற்றற்ற தன்மையோடு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவனுக்குரிய தர்மத்தை அவன் செயலாற்றும் பொழுது இந்த உலகத்தில் அமைதி வராமலா போய்விடும் என்று கூறி இன்று நீங்கள் எடுத்து செல்வது என்ன, அவரவர் கடமைகளை அவரவர் செய்யும் பொழுது அதிலே இறைவனை நாம் காணலாம் என்று கூறி இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறோம். கர்மயோகமே சிறந்த கடவுள் வழிபாடு.